ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன். உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பிரெட். அது எப்படி செய்யலான்னு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாங்க. நான் அதுக்கு வந்து 10 பிரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அந்த 10 பிரெட்டை வந்து அழகாக டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து ஆற வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்து ஒவ்வொரு பிரெட்டாக வந்து நான் எடுத்து டோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கருகி போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பிரெட் பார்த்தீங்கன்னா பொன்னிறமான கலரில் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து லோவாக வச்சிங்கன்னா தான் அந்த கலர் வந்து வரும், இல்லைன்னா கருகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி நெய் ஊற்றி இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 10 பிரெட்டையுமே எடுத்து டோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 தக்காளி பழம், 1 துண்டு இஞ்சிங்க, 5-6 பூண்டு பல் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்தது 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். அது வந்து கலர் நல்லா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காகத்தான் நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நல்ல கெட்டி தயிராக இருக்கணுங்க, புளிக்காமல் இருக்கணும், அதுதான் நமக்கு மெயின். இப்போ பாருங்கள், இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளவு தான். இப்போ அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா வந்து வதக்கலாங்க, நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணுங்க. இந்த மசாலா பிரெட் பார்த்தீங்கன்னா குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இப்போ எல்லா அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா பிரெட்டை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் போட்டு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். அடுத்தது நம்ம அதை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தோல் உப்பு நான் போட்டிருக்கேங்க, அதையும் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம வச்சிடணும். அப்படியே உங்களுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி போட்டாச்சு, 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தப்பு தப்பு தப்புன்னு நல்லாவே உங்களுக்கு கொதிக்குது. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம், அவ்வளோதான். நம்ம பிரெட்டை வந்து போட்டு நம்ம கிளக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மசாலா பிரெட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லாவே கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம போட்டு கலக்கி எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே போட்டு எல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மசாலா பிரெட் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா நீங்கள் வந்து கிளறி எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுடைய மசாலா பிரெட் ரெடி. தேங்க்யூ.